ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. நமக்கு முன் வாழ்ந்து மறைந்தவர்களே பித்ருக்கள் என்கிறோம். பித்ரு உலகத்தில் இருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்து நம்மை வாழ்த்தினால் மட்டுமே பூமியில் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். அதனாலேயே பித்ருக்களை மனம் குளிர வைப்பதற்காகவும் அவர்களின் ஆசிகளை பெறுவதற்காகவும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை முறையாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பலரும் முன்னோர்களை வழிபட தவறி விடுவதால் அவர்களுக்கும் பித்ருக்கடனை முறையாக நிறைவேற்றாததால் பித்ரு தோஷத்திற்கு பித்ருக்களின் சாபத்திற்கும் ஆளாகிறார்கள். இப்படி பித்ரு தோஷம் பித்ரு சாபத்திற்கு ஆளானவர்கள் வாழ்வில் பலவிதமான துன்பங்களை சந்திக்கிறார்கள். நம்மீது பித்ருக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொண்டு அதற்காக நிவர்த்தி செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும். இறந்து போன நம்முடைய முன்னோர்களை பித்ருக்கள் என்கிறோம். ஒருவர் இறந்துவிட்டால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்கான சடங்குகளை மத சடங்குகளை செய்வதுண்டு. இது தவிர அமாவாசை நாட்களிலும் வருடத்திற்கு ஒருமுறை அவர்களின் இறந்த திதி வரும் நாட்களிலும் திதி கொடுத்து அவர்களை வழிபடுவது இந்துக்களின் வழக்கம். இவ்வாறு இந்துக்களுக்கு பிதிர்தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் அவர்களின் ஆத்மா பிதிருலோகத்தில் நற்கதி அடைவதுடன் பூலோகத்தில் நாமும் நம்முடைய சந்ததிகளும் நன்றாக இருப்பதற்கு அவர்கள் ஆசிகள் வழங்குவார்கள். பித்ருக்களின் ஆசிகளை பெறுவது என்பது மிக மிக முக்கியமானதாகும். ஒருவருக்கு பித்ருக்களின் ஆசிகள் இருந்தால் மட்டுமே குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட தெய்வங்களின் ஆசிகளும் அவர்கள் செய்யும் பூஜை மற்றும் பரிகாரங்களுக்குரிய முழுமையான பலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனாலேயே அமாவாசை நாட்களில் முதலில் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை வழிபட்ட பிற வீட்டில் விளக்கேற்றுவது உள்ளிட்ட தினமும் பூஜை உள்ளிட்ட தெய்வ காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பித்ருக்களின் அருள் இருந்தால் மட்டுமே ஒருவரின் வீட்டில் தடையின்றி சுப காரியங்கள் வளர்ச்சி நிம்மதி என்பது இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் நம் மீது மகிழ்ச்சியாக இல்லாமல் மன வருத்தத்தில் அல்லது கோபத்தில் இருக்கிறார்கள் என்றால் ஒருவரால் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. வாழ்வில் பல விதமான பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இதனை பித்ருதோஷம் என்கிறோம். முன்னோர்கள் நம்மீது கோபத்தில் இருப்பதை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கும் சில குறிப்பிட்ட அறிகுறிகளை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் என ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பித்ருக்கள் உங்கள் மீது கோபத்தில் அல்லது மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தேவையில்லாத பொருள் இழப்புகள் விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். உங்களால் எவ்வளவுதான் முயன்றாலும் பணத்தை சேமிக்க முடியாது. வீட்டில் அடிக்கடி யாருக்காவது நோய் மருத்துவ செலவு என வந்து கொண்டு இருக்கும். நீங்கள் சாப்பிடும் உணவில் அடிக்கடி தலைமுடி இருப்பதை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களின் பித்ருக்கள் உங்கள் மீது மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறியாகும். பித்ருக்களின் ஆத்மாக்களை மகிழ்விப்பதற்கான பூஜைகள் செய்து அவர்களின் பசியை போக்க பிண்டதானம் மற்றும் அன்னதானம் வழங்க வேண்டும் என்ற அர்த்தம். உங்களின் பித்ருக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் உங்கள் கனவில் அடிக்கடி வருவார்கள் அல்லது சிரித்த முகத்துடன் அவர்கள் இருக்கும் காட்சி உங்கள் கனவில் வரும். ஒருவேளை அவர்கள் உங்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்கள் கனவில் சோகமாக இருப்பது அழுவது போன்றவை நடக்கும். மறந்துவிட்ட உங்களுக்கு தங்களை நினைவுபடுத்துவதற்காக அவர்கள் வருகிறார்கள் என்று அர்த்தம். அதனால் அவர்களுக்கு விருப்பமான பொருட்களை தானமாக கொடுக்கலாம். பித்ருதோஷ பரிகார பூஜைகள் செய்யலாம். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மனம் என்று இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் அதிருப்தியில் கோபத்தில் இருக்கிறார்கள் என்றால் உங்கள் வீட்டிற்குள் தேவையற்ற அல்லது விரும்பத்தகாத துர்நாற்றம் வீசும். நீங்கள் எங்கு சென்றாலும் வித்தியாசமான ஒரு வாசம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியானால் பித்ருக்களை மகிழ்விக்க உடனடியாக பூஜைகள் செய்ய வேண்டும். நீங்கள் பித்ரு தோஷத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவுதான் கடின உழைப்பை போட்டாலும் அதற்கான பலனை உங்களால் அனுபவிக்க முடியாமல் போகலாம்.
எந்த காரியத்தை துவங்கினாலும் அடுத்தடுத்து தடைகள் வந்து கொண்டே இருக்கும். முன்னேற்றமே இல்லாமல் பின்னடைவை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக வீட்டில் பித்ருதோஷ நிவர்த்தி பூஜை செய்ய வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.